അനുദിനമും ഉന്നിൽ നാൻ വളർന്നിടവേ ഉമ്മനുഗ്രഹം തരവേണ്ടുമേ. അനുദിനമും ഉന്നിൽ നാൻ വളർന്നിടവേ உம்மனுக்கிரகம் தரவேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட அடியேன் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் லவ்வர்ஸ் டே என்று சொல்லி இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே சாலமோன் பாடிய உன்னத பாட்டின் முதல் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக அவர் சிந்தின இரத்தம், அவர் நமக்காக வைத்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. யோவான் 3:16 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. ஆகவேதான் இங்கே பக்தன் சொல்கிறார், உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த நாட்களிலே உலக பிரகாரமான இன்பத்தை தேடி வாலிப தம்பிமார்கள் வாலிப தங்கைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்காமல் தங்கள் மனம் போன போக்கிலே தங்கள் இஷ்டத்தின் பாதையிலே ஆளுக்கு ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவர்கள் அநேக இடங்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்னவெல்லாம் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு மாறிவிடும். இந்த உலகத்தின் அன்பு ஒரு நாள் மறைந்து போய்விடும். அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பனுடைய அன்பு, தாயின் அன்பு, கணவரின் அன்பு, மனைவியின் அன்பு, நண்பனின் அன்பு எல்லாம் ஒரு நாளிலே மாறிவிடும். ஆனால் என்றென்றைக்கும் மாறாத அந்த நித்திய அன்பு, அந்த தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த லவ்வானது தேவ ஜனங்களிடத்திலே இன்றைக்கும் காணப்படுகிறது. ஆகவே ஒரு வாலிபன் ஒரு வாலிப தங்கை கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவரை நேசிக்க வேண்டும், அவரை இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவருக்குத்தான் முதலிடம், பின்புதான் மற்ற காரியங்களுக்கு இடம். ஆகவே அவரை நோக்கி பார்த்து அவரை முன்வைத்து அவருக்குள் நாம் அன்பு செலுத்தும் பொழுது தேவன் நம்மிடத்திலே அன்பாகவே இருக்கிறார். மனிதனுடைய அன்பு ஒளிந்து போகும். மாறாத அன்பு, அந்த நித்திய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கும் அது மாறாததாக இருக்கிறது. அந்த அன்புக்குள் கடந்து வாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களை இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய நாள் தான். அதுதான் இன்றைய நாள். இன்றைய நாள் தான் அந்த லவ்வர்ஸ் டே. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை தம்முடைய அன்பின் பாதையிலே வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசப்பா தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய அன்பை குறித்து உம்முடைய நேசத்தை குறித்து இந்த நாளிலே இப்படி வார்த்தைகளை சொல்லும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற இன்பத்தை அவர்கள் கர்த்தாவே பருகி ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.